இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நீராகாரம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சவங்க மறந்துருப்பாங்க. அதுக்காக தான் நான் இன்றைக்கி இதை பண்ண போகிறேன். இது என்ன அப்படின்னா, பழைய சாத்துலேருந்து வடித்த நீர்லேருந்து தயார் பண்ணுறது. இப்போ நிறைய வீடுகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாப்பாடு மிஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாங்க. ஸோ இதனால் உணவுப் பொருட்கள் அதிக அளவில் வீணாக்கப்படுது அப்படின்னு ஒரு பெரிய டேட்டாவே சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பாடு மிஞ்சி போயிடுச்சு அதை நம்ம பயன்படுத்த முடியலங்கும்போது நீங்கள் அதில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி ஊற்றி போன சாப்பாட்டில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடணும். வச்சுட்டு 9 to 12 hours வரைக்கும் அதை நம்ம அப்படியே வச்சிடறோம். கண்டிப்பாக இது வந்து வடித்த சாதம்ங்கிறது என்னோடய அட்வைஸ். வடித்த சாதத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை குக்கர் சாதத்தில் தான் இருக்குது அப்படின்னா அதுலேயும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது 9 to 12 hours தண்ணியில் ஊறும்போது அதில் ஈஸ்ட் தயாரிக்கப்படுது. ஸோ இது ஒரு நன்மை செய்யும் பாக்டீரியா. அதை நம்ம உடம்புக்குள்ளே எஸ்பெஷலி இந்த வெயில் காலத்தில் உள்ளே போகும்போது உடம்புக்கு குளிர்ச்சி தருது. செகண்ட் திங், ஜீரண சக்தி அதிகப்படுத்துது. மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை மேம்படுத்துது. ஸோ இதை நம்ம ஒரு 11 hours இல்லை ஒரு 12 hours போல் டீ காஃபி குடிக்கிறத நிறுத்திட்டு, இதை நீங்கள் வெயில் காலம் முடிகிற வரைக்கும் நீங்கள் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா டெய்லி, கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ சாப்பாட்டை நான் ஒரு 9 to 12 hours வரைக்கும் அப்படியே ஊற வச்சு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நுர நுறையாக வர தெரியும். இதுதான் ஃபெர்மெண்ட் ஆகிருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. கலக்கிறதுக்கு தேவையான உப்பு, தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு சின்ன வெங்காயம், அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாய். டேஸ்ட்டுக்காக இந்த மோரை நம்ம சேர்க்குறோம். பழந்தமிழர் வாழ்க்கை முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈவன் எங்களோட பாட்டி காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரிசி சாப்பாடு இட்லி அப்படிங்கிறதுலாம் விசேஷத்துக்கு தான் செய்வாங்க. அதிகமாக அவங்க பயன்படுத்தினது சிறுதானியங்கள் தான். ஸோ அரிசி சாப்பாடு அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து என்றைக்கோ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இதே நீராகாரத்தை அவங்க கம்பு இல்லை ராகி இல்லை சிறுதானியத்துலேருந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ காலகட்டங்கள் மாறி இருக்கு, அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லைங்கும் போது நீங்கள் அரிசியில் செஞ்ச அந்த சாதத்தை ஊற வச்சு அதுலேருந்து நீராகாரம் பண்ணலாம். ஸோ நீராகாரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன், நல்லா கலக்கி விட்டுருங்க. டேஸ்ட்டுக்காக இந்த மோரை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா கலக்கிக்கோங்க. அருமையான குளிர்ச்சி தரக்கூடிய நீர் ஆகாரம், அதாவது நீர் ஆகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபுட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். ஸோ நீர் ஆகாரம் அப்படிங்கிறது அப்படி நீர் ஆகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது உணவு, நீர் உணவு அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாக இதில் எல்லாமே இருக்குது. இதை நான் எப்படி சாப்பிட்றேன், இதனால் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். காரம் தேவை அப்படின்னா இந்த பச்சை மிளகாய் ரொம்ப சுவையாக இருக்குது. சுட்டு இருக்கிற இந்த வெயிலில் இது போல் ஒரு ட்ரிங்க் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு குளிர்ச்சியாகும்.